ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரைனஸ் தமிழ். ஸோ முதல்ல நான் வந்து ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நடுவில் கொஞ்ச நாளாக நம்ம வந்து வீடியோஸ் போடவே இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிவிஸ் குக்கிங் ஆர்ட் அப்படின்ற ஒரு சேனல் வந்து நம்ம இன்னொரு சேனல் ரன் பண்ணுறோம். ஸோ அந்த சேனலில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தனால என்னால் வந்து இந்த சேனலை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ரியலி சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் வந்து நிவிஸ் குக்கிங் ஆர்ட் அப்படின்ற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது என் ஃபேமிலியில் தான் ரன் பண்ணுறாங்க. அது அதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ட்ராயிங் வீடியோஸு, அதுக்கப்புறம் வந்து குக்கிங் வீடியோஸ், இந்த மாதிரியான ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே வந்து அதில் இருக்குது. உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ தயவு செஞ்சு வந்து போய் பாருங்கள். அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா வந்து கண்டிப்பாக வந்து மறக்காமல் அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். எனக்கு எப்படி மரைனஸ் தமிழுக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கு இந்த நிவிஸ் குக்கிங் ஆர்ட்டுக்கும் வந்து வரவேற்பு கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் நண்பா. ஏன்னா நண்பர்களே, ரொம்ப நாளாக வந்து நம்ம கமெண்ட்ஸ் வந்து பார்க்காமே இருக்கிறோம். ஸோ அதுக்காக நான் திட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வந்து முதல்ல வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ வரிசையாக வந்து இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் மரைனஸ் தமிழ் இஸ் கம்மிங் பேக் சூன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு வந்து வினித் ஜான்சன் அப்படின்ற ப்ரோ வந்து வா ப்ரோ அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ஸோ உண்மையிலே நம்ம வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணுறாரு அப்படின்றப்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி நண்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தனசீலன் அப்படின்ற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நவடேஸ் இடிஓ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காரு. நண்பா, நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து இடிஓ அப்படின்ற விஷயத்துக்கு வந்து எப்போவுமே வந்து அந்த ஜாபுக்கு மட்டும் வேகன்சிஸ் வந்து மெரைன் ஃபீல்டில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா வந்து இடிஓ அப்படின்றவங்க வந்து ஷிப்புக்கு வந்து ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எங்கனாலும் இப்போ நாங்கள் வந்து இன்ஜினியர்ஸ். ஸோ எங்களால் வந்து இடிஓ எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையும் வந்து அவ்வளோதான் வந்து பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்குற மாதிரி இடிஓ படித்தவங்க பார்க்குற மாதிரி எங்களால் வந்து அவ்வளோதான் பார்க்க முடியாது. எங்களால் வந்து ஒரு மைனியூட்டான சின்ன சின்ன வேலைகள் தான் பார்க்க முடியுமே தவிர மேஜர் ஜாப்ஸ்லாம் எங்களால் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க முடியாது. ஸோ இடிஓ அப்படின்றதுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் சிஓசி அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. அதனால் நிறைய இடிஓஸ் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எப்போ வந்து அந்த எக்ஸாம் கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் சிஓசி வாங்கினா தான் நீங்கள் வந்து இடிஓ சேல் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் வந்துச்சோ, நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டு விட்டு போயிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களாம் வந்து ஆல்ரெடி ஏஜ்டு, அவங்களால வந்து இன்னுமே படித்து எழுத முடியாது அப்படின்றப்ப அவங்க நிறைய பேர் வந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து இடிஓ வேகன்சி அப்படின்றது வந்து உண்மையிலேயே வந்து நிறையா ஜாப்ஸ் வந்து ஓப்பனிங்கில் தான் இருக்குது. ஸோ இடிஓக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது நண்பா. அடுத்து வந்து ப்ரோ, அரியர் இருந்தால் அதை கிளியர் பண்ணலைன்னா பரவாயில்லையான்னு தான் கேட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு சரியாக புரியல ப்ரோ. அரியர் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நீங்கள் டுவெல்த்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சப்போஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு வந்து அரியர் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிடுங்க. அரியர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து வரவே முடியாது. காலேஜ் பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ. ப்ரோ, காலேஜ் பற்றி நம்ம ஏற்கனவே வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒரு 5 காலேஜை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த நம்ம சேனல்லே முன்னாடி போய் வீடியோஸ்லாம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து காலேஜ் பற்றி வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். நம்ம ஏன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான காலேஜை பற்றி நம்ம போடுறது இல்லைன்னா, நம்ம இப்போ வந்து கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லி ஒரு காலேஜுக்கு நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த வீடியோவை நம்பி நீங்கள் போய் சேருவீங்க. ஏன்னா நான் வந்து மெரைன் இன்ஜினியர். ஸோ அதனால் வந்து சரி, இவர் சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்றனால தான் இவ்வளோ வீடியோஸும் பார்க்குறீங்க. ஸோ அப்படின்றப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அங்கே போயிட்டு கேம்பஸ் இன்டர்வியூ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப தப்பாயிரும். அதனால தான் வந்து நம்ம எந்த காலேஜையும் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது தயவு செஞ்சு வந்து 40 தடவை அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். நான் ஒரு நிறைய பேர்கிட்ட கேளுங்க, அங்கே காலேஜில் படித்த பசங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்களோட வெப்சைட் போய் நல்லா செக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நான் எப்போவுமே உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், ஷிப்பிங் கம்பெனிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரன் பண்ணுற காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வேலைக்கு வந்து இருக்கவே இருக்காது. அவங்க ஷிப்ஸே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை அவங்களே வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து ஷிப்பிங் கம்பெனிஸ் உள்ள காலேஜ், அதாவது ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, கிரேட் ஈஸ்டர்னு, சினர்ஜி வந்து வருஷம் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிலோ ஈஸ்டர்னுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்து அவங்கவுங்க இதே வந்து வச்சுருக்கிறாங்க, காலேஜஸ் வச்சுருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து அந்த காலேஜஸில் போய் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நண்பா. அடுத்து வந்து சைன் ஆன் சைன் ஆஃப் டீட்டெயில்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே வந்து நம்ம சைன் ஆன் சைன் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்கோம். பட் பேசிக்காக வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ சைன் ஆன் அப்படின்னா ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுறது, சைன் ஆஃப்னா ஷிப்பை விட்டு நம்ம வீட்டுக்கு வர்றது, இறங்குறது, அதுதான் வந்து சைன் ஆன் சைன் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஸோ சைன் ஆன்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம நான் வந்து இப்போ ரெடியாக இருக்கிறேன் ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னா வந்து நான் கம்பெனிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவேன்.
ஸோ கம்பெனி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து அவங்க வந்து இப்போ எந்த ஷிப்பில் வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஒன் வீக்லேயே மேக்ஸிமம் பெரிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா ஒன் வீக்லேயே வந்து நம்மளை வந்து லைன் அப் பண்ணிடுவாங்க, உடனே நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ சென்னையில் ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கிறோமே, ஸோ நீங்கள் உடனே சென்னைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம சென்னைக்கு போகணும். ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் வந்து பண்ண சொல்லுவாங்க, ஸோ மெடிக்கல் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க ஏதாவது வீசா ஏதாவது கண்ட்ரீஸ்க்கு வந்து வீசா எடுக்கணும் அப்படின்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் அங்கே வந்து ஹோட்டல் ஸ்டே கொடுப்பாங்க, அதெல்லாமே அவங்க செலவு தான். இங்கேருந்து நீங்கள் உங்களோட நேட்டிவ்லேருந்து நீங்கள் அங்கே போகிற வரைக்கும் ஷிப் ஏறுற வரைக்கும் என்னென்ன செலவு நீங்கள் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து கம்பெனி வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி. ஸோ கம்பெனி வந்து எவ்வளோ பெருசாக பெரிய கம்பெனியோ அதுக்கேற்ற மாதிரி தான், சின்ன சின்ன கம்பெனிஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க. என் கம்பெனிலாம் வந்து எனக்கு வந்து நான் இங்கே என் வீட்டிலேருந்து நான் கிளம்பி ஷிப் ஏறுற வரைக்கும் நான் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கணும் அது எல்லாமே வந்து கம்பெனி வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணிடும், அதுக்கான பில்லை வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து மெடிக்கல் முடிஞ்சிடும், மெடிக்கல் கிளியர் ஆகிடுச்சு, வீசா கிளியர் ஆகிடுச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஷிப் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க, உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டும் கொடுத்துருவாங்க, எல்லாமே அவங்க செலவு தான். ஸோ ஃப்ளைட் நீங்கள் ஏறி நீங்கள் வாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், அங்கே ஒரு ஏஜென்ட் ரெடியாக இருப்பார், அந்த ஏஜென்ட் உங்களை யாரையும் கொண்டு போய் அங்கே இருக்கிற இமிக்ரேஷன் ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு நீட்டாக போய் அவர் ஷிப்பில் வந்து உங்களை ஏற்றி விட்டுருவார். சப்போஸ் அங்கே வந்து ஹோட்டல் ஸ்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ண வைப்பாங்க, அதுவும் வந்து கம்பெனி செலவு தான். அப்போ நீங்கள் வெளியே போய் சுற்றி பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். பட் ஆனால் வந்து இப்போ கொரோனா சுச்சுவேஷன் இருக்கிறனால வந்து அந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது, ஒன்லி ஹோட்டல் ஸ்டே, அங்கே குவாரண்டைன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்றாங்க. சைன் ஆஃபும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், நீங்கள் வந்து இப்போ சிக்ஸ் மந்த்ஸ் கான்ட்ராக்ட்னா ஃபிஃப்த்து மந்த்லேயே நீங்கள் வந்து லெட்டர் அங்கே வந்து கொடுக்கணும், இந்த மாதிரி வந்து நான் நெக்ஸ்ட் மந்த் என்னோடய கான்ட்ராக்ட் முடியுது எனக்கு சைன் ஆஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். ஸோ கொடுத்தக்கப்புறம் கம்பெனி வந்து இன்னொரு ஆளாக லைன் அப் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அங்கே வந்து உங்களுக்கு எல்லா ப்ராசஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்கிற இப்போ எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியில் ஒரு ஏஜென்ட் வந்து கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கு இருப்பாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா உங்களோட பாஸ்போர்ட்டு சிடிசி இந்தோட சாஃப்ட் காப்பியெல்லாம் வாங்கி அவர் அங்கே வீசாலாம் அப்ளை பண்ணி இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணி உங்களை அங்கேருந்து ஃப்ளைட் ஏற்றி விட்டுருவார், நீங்கள் இங்கே வந்துடலாம், ஊருக்கு வந்துடலாம், அவ்வளோதான். இவ்வளோ தான் விஷயம் சைன் ஆன் சைன் ஆஃப். இப்போ வந்து கொரோனா இஷ்யூஸ்ன்றனால நீங்கள் இங்கே வந்தாலும் குவாரண்டைன் ஆகணும், அங்கே போனாலும் குவாரண்டைன் ஆகணும், ரெண்டு வேக்சினேஷன் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் டூ வந்து கோவிஷீல்டு தான் நிறையா கம்பெனிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ கோவிஷீல்டு வந்து ரெண்டு டோஸ் வந்து கண்டிப்பாக வந்து போட்டிருக்கணும் நண்பா, நான் ஒரு டோஸ் போட்டேன், இன்னொரு டோஸுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறேன். ஸோ அதனால தான் இன்னும் சைன் ஆன் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இதான் நண்பர் பேசிக்கான சைன் ஆன் சைன் ஆஃப் டீட்டெயில்ஸ். இன்னும் டீட்டெயிலாக வந்து போடணும்னா நான் ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறேன் நண்பா. யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் அதிகமாக தான், ஓ அது யாரோ ஒரு நண்பர் வந்து திட்டியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து நிறையா பேர் வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் போடுங்க ஃபீஸ் டீட்டெயில்ஸ் போடுங்கன்றதுக்காக அவர் வந்து கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசியிருக்காரு, அதை கொஞ்சம் நல்ல விதத்தில் சொல்லியிருக்கலாம். எனிவே ஓகே ப்ரோ, ப்ளீஸ் அப்டேட் டீப் ஒர்க்கிங் ப்ரின்சிபல் ஆஃப் ப்யூரிஃபயர். ஸோ ப்யூரிஃபயரை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துருக்காரு. ஸோ அதை வந்து இன்னும் டீப்பாக வந்து சொல்ல சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக வந்து போடலாம் ப்ரோ. அப்புறம் வந்து மெரைனஸ் தமிழ் இஸ் பேக். ஆமாம் நண்பா, மெரைனஸ் தமிழ் இஸ் பேக், தேங்க்யூ. வெயிட்டிங் ப்ரோன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, தேங்க்யூ. டிராயிங் வரைஞ்சது போதும் அண்ணா, ஷிப் மெஷினரிஸ் வீடியோஸ் போடுங்க செமங்க. ஸோ சாரி நண்பரே, அதுவும் வினித் ஜான்சன் தான் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இனிமேல் வந்து ஷிப்பிங் வீடியோஸும் நம்ம நிறையா வந்து போடுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் பம்ப்பு, அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் ரூமு, அதுக்கப்புறம் வந்து மெஷின் இன்ஜின் ரூமு, இதெல்லாம் வந்து நான் வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சிலிண்டர் ஹெட்டோட ஓவரால் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன், ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணால் மட்டும் போதுமா, இல்லைனா வந்து பின்னாடி வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுமா அப்படின்றத ஒரு கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லிடுங்க நண்பா. எம்எஸ்சி ஐடி ஃபினிஷ் பண்ணி இருக்கான் அண்ணா, இப்போது என்கிட்ட படிக்க அமௌண்ட் இல்லை, ஜிபி ரேட்டிங் கோர்ஸ் படிக்கலாமா ப்ரோ? உங்கள்ட்ட வந்து ஜிபி ரேட்டிங் படிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு வந்து ஜிபி ரேட்டிங் வந்து படிங்க, இல்லைனா நீங்கள் ஓப்பன் சிடிசி எடுத்தும் நீங்கள் போகலாம். ஆனால் ஜிபி ரேட்டிங் எடுத்திங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். தயவு செஞ்சு வந்து ஒரு நல்ல காலேஜாக, நல்ல ரெப்யூட்டட் காலேஜாக, ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கிற காலேஜாக வந்து பார்த்து சேருங்க நண்பா. ஏன்னா நீங்கள் இப்போ அமௌண்ட் வேறு உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்கிறீங்களா, அதனால நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு வந்து நீங்கள் கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க நண்பா. ப்ரோ நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன் பட் எனக்கு மர்ச்சன்ட் நேவி, ஆனால் என்ன படிக்கலாம் ப்ரோ? ஸ்பெக்ஸை பற்றி ஒரு விஷயமே கிடையாது, நான் ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஸ்பெக்ஸுன்றது வந்து ஒரு விஷயமே இல்லை, அது ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. உங்களோட ஐசைட் வந்து சம் 6x6 சம்திங் என்னமோ ஒன்று இருக்குன்னு நான் ஏற்கனவே வந்து மெடிக்கல் சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு இது உங்களுக்கு இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இல்லைனா வந்து நீங்கள் லேசர் பண்ணிக்கலாம், லேசர் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மெரைன் ஃபீல்டுக்குள்ளே எந்த குரூப் என்ன வேணாலும் நீங்கள் படிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஃபீஸ் பெர் ஆனமா இல்லை டோட்டலாவா ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இது எப்படி நான் சொல்லியிருக்கேன்னு தெரில,
இப்போ மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும்னா 4 வருஷத்துக்கு வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 12 லேக்ஸ் கிட்ட வருங்க, அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ அதை நான் ஆனமில் சொல்லியிருக்கேனா இல்லை 4 வருஷத்துக்கு சேர்த்து சொல்லியிருக்கேனா எனக்கு தெரில, பட் ஆனால் இதுதான் வந்து மெரைன் இன்ஜினியரிங்க்கு. நான் சீமேன், இப்போது இந்தியன் சிடிசி இருக்குது, வாட்ச் கீப்பிங் இருக்குது, பட் ஐ வாண்ட் அ டக் மாஸ்டர், ஸோ ஹவு கேன் ஐ கெட் இந்தியன் சிஓசி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. நீங்கள் வந்து இந்தியன் சிடிசி தான் வச்சுருக்கீங்க, வாட்ச் கீப்பிங் இருக்குன்னா உங்களுக்கு போதுமான அளவு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து சிஓசிக்கு எக்ஸாம் கொடுக்கணும் நண்பா, என்சிவி எக்ஸாம் கொடுக்கணும். ஸோ பார்ட் ஏ பார்ட் பி இது ரெண்டுமே நீங்கள் வந்து முடிக்கணும். ஸோ தயவு செஞ்சு வந்து அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணுங்கள், ஆன்லைனில் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சும் டக் மாஸ்டராக எப்படி ஆகலாம் அப்படின்றது. எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது, நான் உங்கள்கிட்ட பேச முடியுமா நண்பா, எனக்கு மெரைன் ஃபீல்டில் ஆஃபர் வந்திருக்கு. ஸோ எனது சந்தேகங்களை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், அதனால் யாருக்கிட்டையும் ஏமாற இருக்க உங்கள் கைட்லைன் அண்ட் சப்போர்ட் வேண்டும் நண்பா, உதவுங்கள். கண்டிப்பாக நண்பா, நீங்கள் என்ன டவுட்ஸ்னாலும் வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து உடனே வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் இப்போது. ஸோ ஏன்னா வந்து இப்போ நம்ம ரெகுலராக வந்து இதையும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள், நான் உடனே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் நண்பா. ஏண்டா நீ பேசுவது தமிழா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏன் நான் தவளை தமிழில் வந்து சரியாக பேசலை என்னன்றது தெரியல, இது வந்து மதுரை தமிழுங்க இப்படி தான் இருக்கும். ஸோ சாரி, நான் ஏதாவது கொஞ்சம் சரியாக இல்லைன்னா அப்படினா வந்து மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா வந்து மதுரை தமிழ் இப்படி தான் நண்பாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே தமிழ் எனக்கு தெரியாது. ஸோ ப்ரோ இஸ் சேலரி இன் மந்த்லி, சேலரி வந்து மந்த்லி தான் கொடுப்பாங்க, எவ்ரி மந்த்லி தான் கொடுப்பாங்க. ஸோ நான் அதில் ஆஃபீஸர் சேலரி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, 4th இன்ஜினியர் 3rd இன்ஜினியர்னு சொல்லி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து அது எல்லாமே வந்து மந்த்லி சேலரி தான், இயர்லி சேலரி கிடையாது. ப்ரோ நவ் ஐ செலக்டட் அஸ் ட்ரைனி ஓஎஸ் இன் சினர்ஜி, நான் ட்ரைனிங்காக ஓஎஸாக ஜாயின் பண்ணிவிட்டு வைப்பராக சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது நண்பா, அதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் ஓஎஸாக போகிறது வந்து அது என்ன வேணால் எந்த இதில் வேணாலும் ஆர்டினரி சீமான்றது வந்து என்ன பர்பஸ்க்கு வேணாலும் உங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வைப்பராகவும் போகலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் டெக் சைடும் போகலாம், எந்த ஒரு விஷயமும் கிடையாது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பெஸ்ட் காலேஜ் பற்றி ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் நண்பா, நிறையா காலேஜஸ் இருக்குது. ஸோ நான் எப்போதும் சொல்கிறதான், ஷிப்பிங் கம்பெனிஸ் இருக்கிற காலேஜாக பார்த்து சேருங்க, அவங்க கேம்பஸ் இன்டர்வியூ இருக்கிற காலேஜஸாக வந்து பார்த்து சேருங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்கிறது. முகமது சதக் காலேஜ் நல்ல காலேஜா ப்ரோ? நல்ல காலேஜாக இல்லையான்னு நான் கண்டிப்பாக வந்து சொல்ல மாட்டேன். கேம்பஸ் இன்டர்வியூ அவங்கக்கிட்ட இருக்கா, கோச்சிங் நல்லா இருக்கா, இது வரைக்கும் அங்கே படித்தவங்களாம் எப்படி அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும் அது நல்ல காலேஜாக இல்லையா அப்படின்றது. ப்ரோ நான் எஸ்இசி கோர்ஸ் முடிச்சுட்டு, பட் கோர்ஸ் பண்ணும்போது நான் மும்பை அட்ரஸில் இருந்தேன் அண்ணா, இப்போ நான் தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிட்டு என்னுடைய பாஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு சிடிசிக்குள்ள கூட மும்பை அட்ரஸ் தான் இருக்குது, பட் சர்டிஃபிகேட்டில் ஓல்டு பாஸ்போர்ட் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது சொல்லுங்கள் ப்ரோ. ஒரு பிரச்சனையும் கிடையாது, சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களுக்கு ஓல்டு பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை, அந்த அதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. நீங்கள் ஓல்டு பாஸ்போர்ட் உங்கள் கையில் தானே வச்சுருப்பீங்க. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் சப்மிட் கம்பெனிக்கு சப்மிட் பண்ணும்போது உங்களோட ஓல்டு பாஸ்போர்ட்டையும் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும், அந்த பாஸ்போர்ட்டையும் சப்மிட் பண்ணணும், நியூ பாஸ்போர்ட்டும் சப்மிட் பண்ணணும். ஸோ அப்படின்றப்ப அவங்க அதை வந்து அவங்க வெரிஃபை பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்ல, ஓல்டு பாஸ்போர்ட்டையும் போய் சப்மிட் பண்ணுங்கள் கம்பெனியில் வந்து சப்மிட் பண்ணுறப்போ. ப்ரோ கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் இன்ஸ்டியூட் மும்பையில் மகாராஷ்டிரில் இருக்குது ப்ரோ, புனேயில் இல்லை. ஓகே ப்ரோ, புனேயில் தான் ஆக்சுவலாக வந்து காலேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், புனேலையும் வந்து காலேஜ் வந்து கிரேட் ஈஸ்டர்ன் இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்டு என்னோடய 4th இன்ஜினியர் ஜூனியர் ஒருத்தர் வந்தார், ஸோ அவர் வந்து அந்த புனே காலேஜில் தான் படிச்சிருந்தார். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்கள் ப்ரோ. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் 13 நிமிஷத்துக்கிட்ட ஓடிடுச்சு. ஸோ இது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போக வேணாம். ஸோ இது வரைக்கும் கமெண்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இனி மிச்சம் இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் ரெகுலராக வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதுவரை இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும், சில பேர்த்தோட ஆன்சர்ஸ் வந்து கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் பார்த்தாது, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க, ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிடும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த வந்து சப்போர்ட் வந்து உண்மையிலே சான்ஸ்லஸ் சப்போர்ட், இனியும் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வந்து தேவைப்படுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, நிவிஸ் குக்கிங் ஆட்டையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சேனலையும் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா வந்து அதில் இருக்கிற எல்லா டிராயிங் வீடியோஸும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும், ரிலாக்ஸ் வீடியோ.